கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வகுத்து தந்த பாதையை விட்டு நம்முடைய மனம் போன போக்கிலோ அல்லது நம்முடைய சிற்றறிவு தேர்ந்தெடுத்த பாதையிலோ நாம் செல்லும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது நாம் யதார்த்தமாக கண்கூடாக அனுபவபூர்வமாக பெறக்கூடிய உண்மை என்னவென்றால் அதனால் பிரச்சனைகள் தீராமல் இன்னும் புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அவலநிலையைத்தான் நாம் உலகத்திலே பார்த்து வருகின்றோம். காரணம் என்னவென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிய பாதைக்கு மாற்றமான பாதை எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய சிற்றறிவுக்கு மிக சிறந்த பாதையாக மிக உயர்ந்த பாதையாக தெரிந்தாலும் அதிலே அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்காது, அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் நிச்சயமாக கிடைக்காது என்பதனால் அதிலே நாம் வெற்றியையும் பார்க்க முடியாது, பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அதிலே பார்க்க முடியாது. இது மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் அன்றாட நிகழ்வுகளில் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய தினந்தோறும் பார்க்கக்கூடிய தினந்தோறும் அனுபவப்படக்கூடிய ஒரு சத்தியமான உண்மை இது. அந்த ரீதியில் தான் உலகத்திலே மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்றன, கொடுக்கப்படுகின்றன. அந்த பிரச்சனைகளிலிருந்து மனிதன் எப்படி வெளியேற வேண்டும் என்ற பாதையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கு காட்டியிருக்கின்றான். மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாத அடிப்படையாக தேவையான எத்தனையோ வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதோடு அந்த வசதி வாய்ப்புகளை மனிதன் பயன்படுத்தும் பொழுது அவைகளை பாவிக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளையும் இந்த மனிதன் சந்திக்கின்றான். அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வழி என்ன, வெளியாவதற்குரிய பாதை என்ன என்பதையும் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து இதன்படித்தான் இந்த பிரச்சனையின் தீர்வை அணுக வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கிடையாது. அப்படி மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை மனிதனுடைய உடல் ரீதியான அவனுடைய ஆரோக்கியம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. உடல் ரீதியாக மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம், அவன் நோய்வாய்களை சந்திக்கலாம், அல்லது உடல் குளறுபடிகளை சந்திக்கலாம், அல்லது எத்தனையோ விதமான நோவினைகளை எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்திக்கலாம். இந்த பிரச்சனைகளை இந்த மனிதன் எப்படி அணுக வேண்டும், எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இய்யாக்கன ஆபுது வ இய்யாக்கன ஸ்தாயின், உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலேயே உதவி தருகின்றோம் என்ற இந்த வாசகத்தை நமக்கு கற்றுத் தந்து ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த இய்யாக்கன ஆபுது வ இய்யாக்கன ஸ்தாயின், உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலேயே உதவி தருகின்றோம் என்ற வாசகத்திற்கு மனிதருக்கு மனிதர் நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பது, ஒரு உதவி ஒத்தாசை கேட்பது இது முரணாகாது. நம்ம நிக்கிறோம், ஒரு கீழே ஒரு பொருள் வந்து பயந்த புதிய பொருளை எடுத்தாங்க என்ற உதவி கேட்கிறோம் ஒருத்தரத்துல, அல்ல எத்தனையோ விதமான ஒரு ஒத்தாசை கேட்கிறோம். இது மனித இயல்பு. அல்லாஹ் கட்டளையிடுகின்றார் மனிதனுக்கு மனிதர் உதவி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு மனிதர் ஒத்தாசையா இருங்கள், உதவி செய்யுங்கள் என்று. இப்படி மனிதனுக்கு மனிதன் உதவி கேட்பது என்பது உன்னிடத்திலேயே உதவி கேட்கிறோம் என்ற இந்த வாக்குறுதிக்கு முரணாகாது. அந்த உதவி என்பது வேறு, அந்த உதவி என்பது வேறு. உன்னிடத்தில் மட்டுமே உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்தில் மட்டுமே உதவி கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு மனிதருக்கு மனிதர் உதவி கேட்கலாமா, சின்ன சின்ன ஒத்தாசைகள் கேட்கலாமா என்றால் இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்கிறார்கள், இந்த ஆயத்திற்கு இது பொருள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்ற உதவியை மற்றவர்களிடத்தில் கேட்பது அல்லது அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை போன்று மற்றவர்கள் மீது வைப்பது. எப்படி உதாரணமாக, ஒருத்தர் குழந்தை இல்லை, கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லை, இந்த குழந்தை இல்லாத ஒருவர் அதற்காக மருத்துவம் செய்வதோ மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதோ அல்லது அதற்கான சிகிச்சை பெறுவதோ உன்னிடத்திலேயே உதவி தருகிறோம் என்று அல்லாஹ்வுடைய வாசகத்திற்கு எதிரானதாக முரணாதாக ஆகாது. என்ன பொருள், அல்லாஹ் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் இடத்துல உதவி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூமின் அவன் மருந்து சாப்பிடக்கூடாது, மாத்திரை சாப்பிடக்கூடாது, நோய்க்கு சிகிச்சை பெறக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் ஒரு பயிற்சிகரத்தனமான சட்டத்தை நமக்கு சொல்லி தரவில்லை. அது கிறிஸ்தவத்தில் ஏதோ ஒரு பெந்தகோஸ்தே என்று குரூப் இருக்கிறார், அவர்கள் சொல்வார்கள் கர்த்தர் தான் நோய் நிவாரணம் அளிப்பவர் என்றால் அப்படியே படுத்துவிட வேண்டும், நோய்வாய்ப்பட்டால் மருந்து சாப்பிடக்கூடாது என்று அவருடைய கொள்கையாம். எந்த அளவுக்கு உண்மை போய் எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சிகரத்தனமான கொள்கை இஸ்லாம் சொல்லி தரவில்லை. அப்படி மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதோ டாக்டர் இடத்துல செல்வதோ ட்ரீட்மெண்ட் பெறுவதோ
தனக்கு குழந்தை உருவாக வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதோ இது அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குலுக்கோ தக்வாவுக்கோ நம்பிக்கைக்கோ எதிரானதாக ஆகாது. தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக ஒரு ஆலமரத்தை போய் சுற்றி குழந்தை கேட்பது, ஒரு அவுலியாக்களுடைய கபரத்தில் போய் கையேந்து குழந்தை கேட்பது, அவுலியாவே எனக்கு குழந்தை தார்கள் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டிய துவாவை அவுலியாக்களிடத்திலே கபர் இடத்தில் போய் கேட்பது, தர்கா இடத்தில் போய் கேட்பது, இதைத்தான் இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்கின்றது. மருத்துவரிடத்தில் செல்வது மருந்து சாப்பிட ஷிர்க் என்று சொல்லவில்லை. மருத்துவரிடத்தில் செல்வதும் மருந்து சாப்பிடுவதும் அது கூட ஒரு கட்டத்தில் ஷிர்க் ஆகிவிடும். எப்பொழுது இந்த மருத்துவரால் தான், இவர் கொடுத்த சிகிச்சையினால் தான், இவர் கொடுத்த மருந்தினால் தான் எனக்கு குழந்தை பிறந்தது என்று வாதிடுவாரேனால் இது ஒரு வகையில் ஷிர்க் ஆகிவிடும். ஆக சிகிச்சை என்பது மருத்துவரிடத்திலே, தவக்குல் என்பது அல்லாவிடத்தில். இரண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவரிடத்தில் சிகிச்சை பெறுவதையோ மருந்து சாப்பிட இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் அந்த மருத்துவத்தின் மீதோ அந்த மருந்தின் மீதோ அந்த டாக்டர் மீதோ நம்பிக்கை கொள்வதை இஸ்லாம் தடை செய்கின்றது. நம்பிக்கை என்பது அல்லாஹ் மீது மட்டும்தான். எந்த மருத்துவரிடத்தில் நீங்கள் நோய்க்காக மருந்து சாப்பிடுகிறீர்களோ அந்த மருந்தின் மூலமாக ஷிஃபா கிடைத்தாலும் கூட அந்த ஷிஃபாவை கொடுப்பவன் அல்லாஹ் தான். இதைத்தான் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றதா அல்லாஹ் சூரத் யூசுஃபிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா மரில்து ஃபஹுவ யஷ்வீன், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபா கொடுப்பவன் மருந்து கொடுப்பவன் அவன் மட்டும்தான், எனக்கு நோய் நிவாரணம் கொடுப்பவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ் தான் ஷிஃபா தருகின்றான், அல்லாஹ் தான் நமக்கு நோய் நிவாரணம் தருகிறான் என்பதற்காக நாம் அல்லாவிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். மருந்து சாப்பிடக்கூடாது, மாத்திரை சாப்பிடக்கூடாது, டாக்டர் போகக்கூடாது எங்கே இஸ்லாம் சொல்லல, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரல. அந்த மருந்தின் மீதும் அந்த மாத்திரையின் மீதும் அந்த ட்ரீட்மெண்ட் மீதும் அதன் மீதுமான நம்பிக்கை எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை அதன் மீது வைத்து விட்டால் இதை இஸ்லாம் ஷிர்க் என்று தடை செய்கின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையை நம்ம விளங்காததினால் நமக்கு மத்தியிலே சமீப காலமாக ஒரு சில குழப்பம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நாட்டப்படி ஒரு நோயை அவ்வப்போது அனுப்புவான். அந்த அடிப்படையிலே தற்போது ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சலை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். மனிதர்கள் சில பாவங்களின் காரணமாக ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்தின்நாஸ், பூமியிலே நிகழக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் கடலிலே நிகழக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் அது மக்கள் தங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்ட ஃபசாதின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சல் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கதறி துடிக்கின்றார்கள், பயந்து அழுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மனிதர்களுடைய பாவங்கள் மிகைத்து விட்டதுதான் அடையாளம். சரி, அந்த ஸ்வைன் ஃப்ளூ காய்ச்சல் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து விட்டான். இதை நாம் மற்ற பத்திரிகையாளர்களோ மீடியாக்களோ ஆட்சியாளர்களோ எப்படி அதை பார்க்கிறான் என்பதை பின்னாடி சொல்கிறேன். இஸ்லாமிய பார்வையில நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும், இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே எப்படி நாம் இதை கண்காணிக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம் மட்டும்தான். இதை நாம் பகிரங்கமாக பெருமையாக கர்வத்தோடு உலகம் முழுவதும் சொல்லலாம், எங்கு வேணாலும் தைரியமாக சொல்ல வேண்டும். உலகத்தில் கியாமத்து நாள் வரையில் சந்திக்கக்கூடிய புது புது பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம் என்பதை நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும், உலக மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, எப்படி நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நாடினால் நமக்கு நோய் வரப்போது, அல்லாஹ் நாடினா வரல என்று நாம் பாட்டுக்கு அசட்டையாக இருக்கலாமா, அல்லது மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், ஆட்சியாளர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு மாஸ்க் அணிந்து கொண்டு கையை கழுவிக்கொண்டு சுத்தமாக இருக்கலாமா, நாம் எப்படி இதை அணுக வேண்டும்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, லா அத்வா வலா தியரா வலா ஹம்மா வலா சஃபர் வலா கவுல் என்ற ஒரு ஏழெட்டு வகையான வார்த்தைகளை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்குகின்றார்கள். முதல்ல சொன்ன லா அத்வா தொற்று நோய், வலா தியரா பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பது, பூனை குறுக்க போன நல்ல சகுனம், நாய் குறுக்க போனா கெட்ட சகனங்கிறாங்களே அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பார்கள். இப்படி பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பது, ஒலா ஹாமா ஒலா கவுல், இது எல்லாமே அந்த வகையான வித்தியாசமான சகுனங்கள், மூட நம்பிக்கைகள்.
இந்த எல்லா மூட நம்பிக்கைகளோடு சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், தொற்று நோய் என்பதும் ஒரு மூட நம்பிக்கை. நோய் தொற்றும் என்பது ஒரு மூட நம்பிக்கை. எப்படி ஹாமா என்று சொன்னார்கள், ஹாமா என்றால் பேய் பிசாசு பிடிப்பது, யாருடைய உடலுக்குள்ளாவது பேய் ஆவி பூத்து விட்டது நம்புகிறார்களே அந்த பேய் பிசாசு பிடிப்பது ஹாமா. தீயரா பறவைகளை வைத்து குறி பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, கவுல் என்பது அந்த காலத்தில் கவுல் என்ற ஒரு பறவை இருந்தது, அந்த ஆந்தை என்ற ஆந்தை என்ற ஆந்தையை போன்ற ஒரு பறவை, அந்த பறவை வைத்து பார்க்கக்கூடிய சகுனம். இப்படி எத்தனை சகுனங்கள் இருக்கிறதோ, மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ, அந்த மூட நம்பிக்கைகளோடு சேர்த்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அதுவா, தொற்று நோய் என்பதும் ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். தொற்று என்பது எப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லையோ, சகுனம் பார்ப்பதற்கு இடமில்லையோ, ஜோசியம் பார்ப்பதற்கு இடமில்லையோ, இவையெல்லாம் மூட நம்பிக்கையோ, அதே போன்று தொற்று நோய் என்பதும் மூட நம்பிக்கை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கைகளோட லிஸ்டிலே தொற்று நோயையும் சேர்த்து இவை எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது என்று சொன்னார்கள். லா அதுவா. அந்த புகாரியோட ஹதீஸிலேயே அடுத்த வார்த்தையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபிர்ர மினல் மஜ்தூம் கமா தஃபிர்ரு மினல் அஸத். அதே ஹதீஸிலே வேற எங்க அந்த வேறொரு சந்தர்ப்பத்தை சொல்றது அப்படிலாம் இல்லை, அதே ஹதீஸிலே அடுத்த வார்த்தை சொல்கிறார்கள், ஃபிர்ர மினல் மஜ்தூம் கமா தஃபிர்ரு மினல் அஸத், சிங்கத்தை பார்த்து எப்படி அலறி பயப்படுவீர்களோ அதே போன்று குஷ்டரோகியை பார்த்தால் பயந்து அலருங்கள். ஃபிர்ர மினல் மஜ்தூம், சிங்கத்தை பார்த்து எப்படி எச்சரிக்கையாக தவிர்த்துக் கொள்வீர்களோ அதே போன்று குஷ்டரோகம் போன்ற தொற்று நோயை பார்த்தால் பயந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அபுதாதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் வருகின்றது, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு குஷ்டரோகி ஒருவர் வருகின்றார், எல்லோரும் பார்த்து ஒதுங்குகிறார்கள், அவரை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குஷ்டரோகியை அழைத்து வாருங்கள் என்னோட சேர்த்து சாப்பிடுங்கள் என்று தன்னுடைய உணவு பாத்திரத்தில் அவருடைய கையை பிடித்து தன்னுடைய உணவு பாத்திரத்தில் வைக்கின்றார்கள். அவர் தயங்குகின்றார், எல்லாரும் நம்மளை பார்த்து ஒதுக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு சாப்பாடு தட்டில் வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குஷ்டரோகம் பிடித்த அந்த மனிதர் தயங்குகின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஸிக்கத்தம் பில்லாஹி வ தவக்குலன் அலைஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தவக்கல் வைத்து என்னோடு சேர்ந்து சாப்பிடு என்று சொன்னார்கள். அந்த குஷ்டரோகம் உள்ள மனிதரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை கேட்டு அவரோடு சேர்ந்து சாப்பிட்டார், ரசூலுல்லாஹோடு சேர்ந்து சாப்பிட்டார்கள். இப்படி தொற்று நோய் சம்பந்தமாக, இந்த மாதிரி பரவக்கூடிய வியாதிகள் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்களையும் ஏராளமான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடைமுறைகளையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன முடிவுக்கு வருவது? தொற்று நோய் பிடித்த மனிதரை பார்த்து தொற்று நோய் பரவும் என்று நம்புவதா, அல்ல தொற்று நோய்க்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமில்லை என்று சகஜமாக அவரோடு பழகுவதா? என்றால் இன்னொரு ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல மாஹு ஷிஃபா, எந்த ஒரு நோயை நல்லங்க கவனிக்கணும், மா அன்ஸலல்லாஹு தாஅன் எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினாலும் இல்லா அன்ஸல மாஹு ஷிஃபா, அதோடு சேர்த்து அந்த நோய்க்குரிய நிவாரணத்தை அல்லாஹ் இறக்காமல் விட மாட்டான், இல்லா மர்வம் வாஹிதா, ஒரே ஒரு நோயை தவிர. நபிசல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோயை அனுப்பினாலும் அந்த நோய்க்கு ஷிஃபா கொடுக்காமல், அந்த நோய்க்கு மருந்து கொடுக்காமல் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்ப மாட்டான், ஆனால் ஒரே ஒரு நோயை தவிர. சஹாபாக்கள் கேட்டால் உமாஹுவ யா ரசூலல்லாஹ், அந்த மருந்து இல்லாத நோய் எது யார சொல்ல கேட்கும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அல் ஹரம், முதுமை என்று சொன்னார்கள். முதுமை என்ற நோய்க்கு மட்டும்தான் உலகத்தில் மருந்தே கிடையாது, அது அல்லாமல் மா அன்ஸல அல்லாஹு தான் இல்லா அன்ஸல மாஹு ஷிஃபா, எந்த ஒரு நோயை அல்லாஹ் அனுப்பினாலும் அதற்குரிய நிவாரணியை, அதற்குரிய மருந்தை அல்லாஹ் அனுப்பாமல் விடமாட்டான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க நல்ல விஷயத்தை கவனிக்கணும், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், எந்த ஒரு நோயை அனுப்பினாலும் அதற்கு ஷிஃபா இல்லாம அல்லாஹ் அனுப்ப மாட்டான் ஒண்ணு. இன்னொன்று கவனிக்க வேண்டும், நோய்களை பரப்புவதும் நோய்களை இறக்குவதும் நோய்களை கொடுப்பதும் கிருமிகள் அல்ல, அல்லாஹ் தான். அதையும் இங்க பெருமானார் குறிப்பிடுகிறார்கள், ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அது கிருமிகள் ஒரு காரணம் தான். எப்படி உலகத்தில் மனிதன் பிறக்கிறான் என்றால் மனிதனை பெற்றெடுப்பதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம், ஆனால் அந்த மனிதனை படைத்தவன் அல்லாஹ். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதனால் மட்டும் உலகத்தில் மனிதன் பிறந்து விடுவான் என்ற அறிவியல் கூற்று உண்மையாக இருந்தால் நிச்சயமா சேரக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் சேரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தாக வேண்டும், வாரிசு இல்லாத பெற்றோரை உலகத்தில் இருக்கக்கூடாது, பிள்ளை பெறாத பெற்றோரை இருக்கக்கூடாது,
ஆண் பெண் சேர்வது என்பது ஒரு காரணியாக இருந்தாலும் அங்கே ரப்பல் ஆலமீன் குழந்தைகளை உருவாக்குவது ரப்பல் ஆலமீன் தான். சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் குழந்தை பிறப்பை தவிர்ப்பதற்காக அசல் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அசல் செஞ்சுக்கீங்க, ஆனால் தவக்குல் அல்லாஹ் மேல வைங்க, அதையும் மீறி உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நம்புங்கள். அசல் என்பது அந்த காலத்திலிருந்து ஒரு கருத்தடை. இந்த தற்காலிகமா செய்யக்கூடிய அசலை நீங்கள் செய்யுங்கள், தவறல்ல, ஆனால் அது செய்வதனால் மட்டும் குழந்தை பிறப்பு தள்ளி போய் விடாது என்று நம்பாதீர்கள். அல்லாஹ் நாடினால் அதன் மூலமாகவும் குழந்தை பிறக்க கூடும். ஆக குழந்தை பிறப்பை உருவாக்குவதும் தடுப்பதும் மருந்து மாத்திரைகளோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரண காரியங்களோ அல்ல, அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளது. இதைத்தான் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் வாக்கையாவில் கேட்கின்றான், அஃபர ஐதும் மா அல்லதி தும்னூன், அஃபர ஐதும் மா அல்லதி தும்னூன், நீங்கள் செலுத்தக்கூடிய இந்திரியத்துளை சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் செலுத்தக்கூடிய இந்திரியத்துளையை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அந்த இந்திரியத்துளையிலிருந்து மனித படைப்பு என்ற ஒரு அற்புதமான படைப்பை நீங்கள் படைத்தீர்களா, நாம் படைத்தோமா? அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் படைத்தீர்களா, நாம் படைத்தோமா? இதே போன்றுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள், லா அதுவா, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தொற்று நோய் என்பது கிடையாது என்று சொன்னவுடன் ஒரு சஹாபி ஒரு காட்டறிவி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒட்டகப் பண்ணை வைத்திருக்கின்றேன், நான் ஒட்டகப் பண்ணை வைத்திருக்கிறேன், என்னுடைய ஒட்டகத்தில் எல்லா ஒட்டகங்கள் நல்ல சுகமாக ஆரோக்கியமாக இருந்தன, திடீரென்று வெளியிலிருந்து ஒரு ஒட்டகம் வாங்கி புதுசாக சேர்த்தேன், அந்த ஒட்டகத்திற்கு சொறி நோய் இருந்தது, அதை சொறி நோய் உள்ள ஒட்டகம் இந்த ஒட்டக மந்தியோடு சேர்ந்தவுடன் எல்லா ஒட்டகங்களுக்கும் சொறி நோய் வந்துவிட்டது, இதற்கு என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் அந்த காட்டறிவி கேட்டார். தொற்று நோய் இல்லை என்று சொல்கிறீர்களே, தொற்று நோயை நம்புவது மூடநம்பிக்கை என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஒட்டக மந்தையில சுகமாக ஆரோக்கியமாக இருந்த ஒட்டகங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொண்டு சேர்த்தவுடன் எல்லா ஒட்டகங்களுக்கும் நோய் வந்துவிட்டது எப்படி என்று கேட்டார் அந்த சஹாபி காட்டறிவி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், அந்த ஒட்டகத்தை வைத்துத்தான் இந்த எல்லா ஒட்டகத்திற்கும் நோய் வந்தது என்று நம்பினால் அந்த ஒட்டகத்திற்கு எங்கிருந்து வந்தது? முதல் ஒட்டகத்திற்கு, அந்த ஒட்டகம் என்று சொல்லல, முதல் ஒட்டகத்திற்கு. சரி, இதுக்கு அங்கே இருந்துச்சு, அதுக்கு அங்கே இருந்துச்சு, அதுக்கு அங்கே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்த ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்தது நோய்? முதல் முதலாக இந்த பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அல்லாஹ் நாட்டபடி மரணத்தை தழுவுகின்றார். முதல் மரணம் இந்தியாவில் நிகழ்ந்தவுடன் மீடியாக்கள் அலறுகின்றன, மருத்துவர்கள் அலறுகின்றார்கள், ஆட்சியாளர்கள் சுறுசுறுப்படைகின்றார்கள். உடனே மத்திய சுகாதார அமைச்சர் உடனே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கின்றார், இந்த ரிதா ஷேக் என்ற அந்த பெண்ணிடத்திலிருந்து தான் மற்றவர்களுக்கு ஸ்வைன் ஃப்ளூ பரவியது என்று சொன்னார். உடனடியாக அந்த ரிதா ஷேகுடைய தாய் மத்திய மந்திரிக்கு மறுப்பு கொடுத்தார், எப்படி எங்களுடைய நாங்கள் என் குடும்பத்திலே ஒரு குழந்தையை தியாகம் செய்து இழந்திருக்கிறோம், எங்களுடைய மனவேதனைப்படுத்துற மாதிரி மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, என் குழந்தைகிட்ட தான் மற்றவங்களை பரவிச்சுன்னு சொல்லி, அப்படி என்றால் என்னுடைய குழந்தைக்கு கடைசி வரை கூடவே இருந்து சிகிச்சை அளித்தனே, அதனை பராமரித்தனே, எனக்கு ஏன் வரவில்லை? மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்டார். போன வாரம் நடந்த சம்பவம், மத்திய சுகாதார அமைச்சர் குலாம் நபி ஆசாத் மன்னிப்பு கேட்டார், தவறாக சொல்லிவிட்டேன் என்று. அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகின்றது. தொற்று நோய் என்பது கிருமிகள் இருக்கலாம், கிருமிகளை இஸ்லாம் மறுக்கவில்லை. ஜேம்ஸ் மூலமாக அந்த ஜேம்ஸுக்கு உயிர் இருக்கிறது, அதை இஸ்லாம் மறுக்கவில்லை. அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கோ அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கோ இஸ்லாம் எங்கேயுமே தடை போட்டதில்லை. ஆனால் நம்பிக்கை அந்த கிருமிகள் மீது அல்ல, அல்லாஹ்வின் மீது. ஒரு ஸ்வைன் ஃப்ளூ இருக்கக்கூடியவரோட பேசினால் மட்டுமே, பழகினால் மட்டுமே எனக்கும் ஸ்வைன் ஃப்ளூ வந்துவிடும், பன்றி காய்ச்சல் வந்துவிடும் நம்பினால் அல்லாஹ்வின் நம்பிக்கை இல்லை என்று பொருள். எத்தனையோ இது இது இன்னைக்கு வந்து தொற்று நோய்ங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ விதமான தொற்று நோய்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ விதமான விதவிதமான நோய்கள் வந்திருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் பார்த்தா அந்த நோய் ஊர் பூரா பரவி இருக்கும். அந்த நோய்வாய்ப்பட்டவருடைய தாயோ மனைவியோ கூடவே இருந்து பணிவிட செஞ்சிருப்பாங்க, ஹிதம செய்வாங்க, அவர் கழுவி விடுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு மட்டும் வராது. ஏ அவரிடத்தில் எல்லாருக்கும் பரவும் என்றால் அவருடனே பழகக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு பெற்றோருக்கு எத்தனை பேர் வராமல் இருக்கிறதே? இதைத்தான் அந்த ரீதா ஷேகுடைய தாய் கேட்டார். இதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்கிறார்கள், லா அதுவா, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தொற்று நோய் என்று நம்புவதே மூடநம்பிக்கை. எப்படி பூனை குறுக்க போனா அபச குணம் கெட்டது நடக்கும் என்று நம்புகிறீர்களோ,
ஒரு பறவை வலதுபுறத்தில் இடதுபுறமோ இடதுபுறம் பறவை வலதுபுறம் நம்பினால் அது கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும் என்று நம்புகிறீர்களோ அதே போன்று தொற்று நோய் நோயின் மூலமாக நோய் தொற்றும் என்று நம்புவதும் அந்த நம்பிக்கைக்கும் இந்த நம்பிக்கைக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஜோசியம் சூனியம் போன்றவை நம்புவதற்கும் தொற்று நோய்கள் நம்புவதற்கும் எந்த வித்தியாசம் இல்லையே. அங்கேயும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட செயல் நடைபெறுகிறது, இங்கேயும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட செயல் நடைபெறுகின்றது. ரெண்டு ஒன்றுதான் பெருமானா சல்லால் சொன்னாங்க. ஆகவே கணித்திருக்கிறீர்களே, இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் முதன் முதலாக மெக்சிகோவிலே ஒரு பன்றி பண்ணையிலிருந்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி விட்டான். முதன் முதலாக உருவானது பன்றியிலிருந்து தான், ஆனால் பன்றிகள் மூலமாக பரவுவதில்லை. அது மனிதர்கள் சாதாரண பேசினாலே தும்பினாலோ இருமினாலோ அந்த கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட நேரத்திலே இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய சுண்ணத்தான சுகாதார ஒழுக்க முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், உலகத்தாருக்கும் சொல்ல வேண்டும். இஸ்லாம் சொல்வதை போன்று சுகாதாரத்துறை சுகாதார முறையை உலகத்தில் எந்த மார்க்கும் சொல்லி தந்து விடவில்லை. பெருமானா சல்லல்லாஹு சொல்லி தந்ததை போன்று அற்புதமான சுகாதார வழிமுறைகளை உலகத்தில் யாரும் சொல்லி தந்துவிட முடியாது, எந்த மருத்துவரும் சொல்லி தந்துவிட முடியாது. ஒது செய்வதிலிருந்து, குளிப்பதிலிருந்து, சாப்பிடும் உண்ணும் கை கழுவதிலிருந்து, ஏன் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதிலிருந்து அத்தனை முறைகளையும் இஸ்லாம் மட்டும்தான் உலகத்துக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு ஆன்மீகமாக ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லித் தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான், அல்லாஹ் தீன் இஸ்லாம் மட்டும்தான். இந்த சுகாதார முறைகளை நாம இதுக்குன்னு சொல்லி ஸ்வைன் ஃப்ளூக்கு ஒரு சுகாதாரம் இருக்குது, கையை கழுவணும், ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கையை கழுவணும், அஞ்சு மணி நேரத்துக்கு கை கழுவணும், முகமூடி போடணும், இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சுகாதார முறைகளை பின்பற்றினாலே போதும், இன்ஷா அல்லாஹ் எந்த நோயும் நம்மை தொற்றாது, எந்த கிருமி நம்மை தொற்றாது. நாம் அந்த சுகாதார முறைகளை பின்பற்றாமல் நான் பார்த்துக்கு அமைதியா இருந்துட்டு அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கிறேன், எனக்கு வந்தா வரட்டும் என்று இருந்தால் மவுண்ட் ரோட்ல நடு ரோட்ல நின்றுகிட்டு லாரி ஏத்தனா ஏறதான் பார்ப்போம், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் அல்லாஹ்னாலதான் மோத்தாவேன் என்று நினைத்தால் எப்படி பைத்தியகாரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனமாக அமைந்துவிடும். தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், தேவைப்பட்டால் தடுப்பூசிகளை போட வேண்டும், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும். இவை அனைத்தையும் மீறி நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். இதையும் தாண்டி அல்லாஹ் நாடி எனக்கு ஸ்வைன் ஃப்ளூவோ பன்றி காய்ச்சலோ அல்லாஹ் பாதுகாப்பான எல்லா மக்களையும் எனக்கு வரும் என்று நாடி இருந்தால் வந்து தான் தீரும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுனா சகோதரர்களே, இந்த பன்றி காய்ச்சல் என்பது அதிகாரிகளுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தது, ஆட்சியாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இதனால் ஏற்படக்கூடிய மரணங்களை முழுக்க முழுக்க மறைக்கத்தான் பார்க்கிறார்கள். இதனால் ஏற்பட விளைவுகளை முழுக்க முழுக்க மறைக்கத்தான் பார்க்கிறார்கள். அது இந்திய ஆட்சியாளரும் சரி, அமெரிக்க ஆட்சியாளர்களும் சரி, எல்லாருமே சரி, எங்கே ஆட்சியாளர்கள் மீது பழி விழுந்து விடுமா என்று மறைக்கத்தான் பார்க்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பயங்கரவாதம் ஒன்று இருக்கிறது உலகத்திலே. வெடிகுண்டை விட, டெட்டனேட்டரை விட, நீ எத்தனை விதவிதமான மருந்துகள் சொல்றாங்க, அந்த வெடிகுண்டு மருந்துகள் எல்லாம் விட மிக ஆபத்தான பயங்கரவாதம் என்று ஒன்று சொல்லுதா இருந்தால் பத்திரிகை பயங்கரவாதத்தை சொல்லலாம். மீடியாக்களை பொறுத்தவர்களே யாரை பற்றியும் எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு பரபரப்பை பணமாக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய வேலை. இதனால் சமுதாயம் அழிந்ததா, ஒரு தனி மனிதன் அழிந்தானா, ஒரு நாடு அழிந்ததா, தேசம் அழிந்ததா, அதை பற்றியெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு மீடியாக்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு தேவை பரபரப்பை பணமாக்க வேண்டும். அப்படி பரபரப்பை பணமாக்கக்கூடிய ஒரு அசிங்கமான தொழிலை செய்யக்கூடிய பத்திரிகைகள் இந்த ஸ்வைன் ஃப்ளூ பற்றி இல்லாத பொல்லாத அவதூறுகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. தேவையில்லாமல் அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். மனிதன் மூத்தாவது என்பது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மறந்திருக்கிறார்கள். யார் மரணித்தாலும் எதனால் மரணித்தாலும் உடனே பன்றி காய்ச்சலால் மரணித்தார்கள், இத்தனை பேர் மரணித்து விட்டார்கள், இத்தனை பேர் செத்து விட்டார்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே பரபரப்பை ஏற்படுத்துவதுதான் பத்திரிகைகள் வேலையாக இருக்கு. ஏனென்றால் பரபரப்பை பணமாக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஏதோ இந்த பன்றி காய்ச்சல் வந்து தமிழ்நாட்டில் இந்த நேரத்திலே ஒரு நன்மை நடந்திருக்கு, என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டுகளாக 1992 போன வருடம் வரை சுமார் 17 ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய நடைமுறை என்ன தெரியுமா? சுதந்திர தினம் உடனே நமக்குலாம் சின்ன பிள்ளையில கொடி ஞாபகம் வரும், இல்லைன்னா அங்க தர பள்ளி முட்டாய் ஞாபகத்துக்கு வரும். இப்ப சமீப காலமா டிவியில போடக்கூடிய சுதந்திர போற தியாகிகள் வந்து டிவியில பேட்டி கொடுக்குறாங்க, அறகுறை ஆடையோட அவங்க வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. அதையெல்லாம் மீறி சமீப காலமா ஞாபகம் வந்து சொன்னா சுதந்திர தினம் உடனே ஒரு 4 வெடிகுண்டு, 4 டெட்டனேட்டர், 4 தாடி தொப்பியோட உள்ள ஒரு முஸ்லீம் வாலிபன் இளைஞன் இவங்க தான் ஞாபகத்துக்கு வரும். எந்த சுதந்திர தினமா இருந்தாலும் சரி,
ஆனால் இந்த பன்றி காய்ச்சல் வந்து அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை அடக்கி விட்டது என்று சொல்லலாம். இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஒடுக்கி விட்டது பன்றி காய்ச்சல். இன்று வரை எந்த இஸ்லாமிய தீவிரவாதி பிடிபடவில்லை. இல்லை என்றால் இதுவரை நடந்த அநியாயம் என்னவென்றால் விடுதலை சுதந்திர தினம் என்று வந்துவிட்டாலே நான்கு இளைஞர்கள் டெல்லியில எங்காவது என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்படுவார்கள், நான்கு இளைஞர்கள் வெடிகுண்டு வைத்திருந்தா என்று அரசு செய்யப்படுவார்கள், நான்கு முஸ்லீம் இளைஞர்கள் அவர்கள் தாடியை தொப்பி வைத்திருக்கிற முஸ்லீம் இளைஞராக இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். அப்படி முஸ்லீம் பெயர்களை போட்டு தீவிரவாதிகள் செங்கோடுல குண்டு வைக்க வந்தான், அந்த விழாவில் குண்டு வைக்க வந்தான், இந்த விழாவில் குண்டு வைக்க வந்தான் என்று பத்திரிகையாளர்களும் காவல்துறையும் சேர்ந்து அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அநியாயம் இந்த வருடம் நடக்கவில்லை. ஏனென்றால் பன்றி காய்ச்சல் வந்து காப்பாற்றி விட்டது. ஆகவே இப்படிப்பட்ட பத்திரிகை செய்திகளை சகோதரர் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. செய்திகளை பத்திரிகை செய்திகளை செய்திகளாகவும் வதந்திகளாகவும் தான் பார்க்க வேண்டுமே தவிர அதுவே உறுதியான உண்மை என்று நம்பக்கூடாது. பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் பரபரப்பை பணமாக்க வேண்டும், அதான் அவர் தொழில். அதற்கு எந்த பரபரப்பை கொண்டு வருவார்கள்? எந்த பரபரப்பை? முஸ்லிம் மக்களை வைத்து பரபரப்பை அதை கொண்டு வருவார்கள். பன்றி காய்ச்சல் வச்சு பரபரப்பை வைத்து வியாபாரம் செய்ய அதை வைத்து வியாபாரம் செய்வார்கள். இல்லை, நடிகையினுடைய ஒரு தொப்புளை வைத்து வியாபாரம் செய்தால் பரபரப்பாக விற்பனையாகுமா? அதை வைத்து வியாபாரம் செய்வார்கள். அவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்களுக்கு தேவை பரபரப்பை பணமாக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு. அந்த பத்திரிகை பொய்யர்களை நம்பாதீர்கள். அது செய்தி பாதி வதந்தி பாதியாகத்தான் இருக்கும். அதையே உறுதியான உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. அடுத்ததான் நாம் செய்ய வேண்டிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாராவது ஒருத்தருக்கு நம்மை சார்ந்தவருக்கோ நம்ம குடும்பத்தில் உள்ளவருக்கோ இந்த மாதிரி நோய் வந்துவிட்டது என்று அறிகுறிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் அப்படியே ரூம்ல போச்சு அடைச்சிடுறது, அவர்கள் மனிதாபிமான முறையில் செய்யக்கூடிய உதவிகளோடு செய்யாம அவங்களை ஏதோ ஒரு கூண்டில் இருக்க ஒரு மிருக மாதிரி பார்க்கறது, இதுவே அவர்களை பாதி சாகடித்து விடும். காரணம் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை இல்லாதது. அல்லாஹ்வை நம்பிக்கை இருந்தால் நான் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வேன், தெரிய வேண்டிய தற்காப்புகளை செய்வேன். அதையும் மீறி அல்லாஹ் நாட்டம் இருந்தால் தான் எனக்கு அந்த நோய் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் யாரும் மனிதர்களை மனிதர் புறக்கணிக்க மாட்டார்கள். ஆகவே இந்த விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வைத்து எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்தான். உஹத் போருக்கு போய்விட்டு வந்த பொழுது சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து முனாஃபிக்கள் எல்லாம் கைகொட்டி சிரித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே 51வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், சூரத் தௌபாவிலே 51வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை மீறி ஒரு இம்மியலும் எங்களுக்கு நடக்காது, அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு எதுவுமே நடக்காது என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மூமினும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு உருவாக்குவதற்காகத்தான் நமக்கு எத்தனையோ ஏற்பாடுகளில் அல்லாஹ்வுடைய அற்புதமான ஏற்பாடு. ஒவ்வொரு வருடமும் நமக்கு ரமலான் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தவக்குல், அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது இறையச்சம், இவைகளை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள ஒரு உறவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த ரமலான் புனிதமிக்க ரமலான் நம் எதிர்நோக்க இருக்கின்றது. வல்ல ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லா விதமான பலா முசீபத்துகளும் கஷ்டங்களும் உலகத்தை பாதுகாத்து உலக மக்கள் எல்லோரையும் பாதுகாத்து இறையச்சத்தோடும் தக்வாவோடும் வாழக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.